ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறது வந்துட்டு கோதுமை ரொட்டி. கோதுமை ரொட்டி இதுக்கு வந்துட்டு கோதுமாவும் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு வெங்காயம், கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன், காரத்துக்கு வந்து மிளகாய் தூள். இப்போ வாங்க, இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது எண்ணெய் இருந்தது, அதை அப்படியே பிசு ஒட்டிக்கிச்சு. வந்து நம்ம இதை தாளிச்சிடலாம். நார்மல் ஆயில் 2 ஸ்பூன் எடுத்துக்கேன். கடலைப்பருப்பு, சீரகம் எல்லாம் பொரிஞ்சிடணும். வெங்காயம் இடி போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சத்தை ஆட் பண்ணிவிட்டு இது ஃப்ரையாக இருக்கும். இல்லை நம்ம காரப்பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் காரப்பொடி ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக காரப்பொடி ஆட் பண்ணிக்கேன். இந்த பச்சை வாசனை போனால் போதும். இதை எடுத்து அப்படியே மாவில் கொட்டி இந்த சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தண்ணி மாதிரி பிரசிஞ்சுக்கோங்க. இந்த கலரில் இருக்குது. இது கலர் தான் பிடிக்கும். மாவில் போட்டோன்னா லைட் கலராக காராக இருக்காது. இதில் வந்துட்டு சப்பாத்தி மாவு 2 கப்புக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அளவு பார்த்துல அப்படியே போட்டுட்டேன். இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கேன். நல்லா ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து அந்த வெங்காயம் இதை வந்து இதுக்குள்ளே எடுத்து போட்டுடலாம். பாருங்க, ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை அதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். சூடாக இருக்கும் எண்ணெய் இல்லையா. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி மாவு மேலே மேலே எடுத்து போட்டு பயிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கொல்ல கொலன்னு பிசையணும். நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். இது ஷைடிஸ் வந்து தேங்காய் சட்னி. பாருங்க, இந்த மாதிரி பதத்து பிசைஞ்சுக்கணும். இதை எடுத்து தோசை கல்லில் தட்டி விடணும். கையில் வச்சு இந்த மாதிரி தான் இருக்கும். கையை தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா இரும்பு கல் சூடாகணும். ரொம்ப சூடாக தேவையில்லை, லைட்டாக சூடாகலாம் போதும். இது வந்து சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். சீக்கிரமாக உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் எல்லாமே ரெடி ஆகிடும். ஒரு 15-20 மினிட்ஸ் தான் ஆகும். பாருங்க, தண்ணி போயிடுச்சு. எப்படி கையால் மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. இப்படி தோசை கல்லில் வச்சு எடுத்து விடுங்க. பாருங்க, இப்போ எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க. இது நல்லா வேகணும். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. நல்லா வேகணும். இதுக்கு தேங்காய் சட்னி சைடு சூப்பராக இருக்கும். இது எந்த ஷேப்பில் வேணாலும் உங்களுக்கு வருதோ அப்படி போட்டுக்கோங்க. பாருங்கள், கோதுமை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சைடு டிஷ் வந்து தேங்காய் சட்னி. இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம கோதுமை தோசை சப்பாத்தி பூரி இப்படி தான் சாப்பிடுவோம். இதில் வந்து இப்படி ரொட்டி தட்டி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும்